டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணுற ஸ்ப்ரிங்கிள்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுவும் ஒரு ரிக்வெஸ்டட் வீடியோ தான். ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கப் சர்க்கரை, அதாவது 200 கிராம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக பண்ணி எடுத்துக்கணும். நம்ம என்ன தான் நல்லா பவுடர் பண்ணியிருந்தாலுமே ஒரு சல்லடை வச்சு அதை நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். இப்போ இதிலேயே 6 லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுறணும். அடுத்து ஒரு முட்டையுடைய வெள்ளைக்கருவை ஆட் பண்ணிக்கணும். அடுத்து இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கட்டாயமாக வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணணும். இந்த லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறதால 2 நன்மை இருக்குது. நம்ம சேனலில் ஆல்ரெடியே ஒரு நண்பர் வந்து பச்சை முட்டையை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். அது என்னமோ 100% உண்மை தான். அதில் வந்து சின்ன சின்ன நுண்ணுயிரிகள் வந்து இருக்கும். இந்த லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறதால அதில் இருக்க சின்ன சின்ன நுண்ணுயிரிகள் எல்லாமே அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் எக்குடைய ஸ்மெல்லும் நமக்கு வராது. ஸோ 2 பெனிஃபிட் இருக்குது. கண்டிப்பாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணணும். இப்போ நீங்கள் எவ்வளோ கலர்ஸில் வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தனித்தனியாக பிரித்து வச்சுருங்க இந்த க்ரீமை. இப்போ நீங்கள் அதுலேயே வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் அப்படின்னா நமக்கு ஷாப்லேயே அவைலபிளாக இருக்கும். அப்படி ஃபுட் கலர் இல்லாதவங்க கேசரி பவுடருடைய அந்த ஃபுட் கலரை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து டைரெக்டாக யூஸ் பண்ண வேணாம். கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை ஆட் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். இப்போ ஒரு டூத் ஸ்டிக் எடுத்துட்டு இந்த மாதிரி க்ரீமில் டிப் பண்ணி புளி வச்சுக்கணும். இதுக்கு வந்து நான் பட்டர் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கேன். பட்டர் ஷீட் இல்லாதவங்க பரவாயில்ல, நார்மலாக பிளேட்லேயும் நீங்கள் இந்த மாதிரி டாட் டாட்டாக வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி டாட்ஸ் வைக்கும்போது அதில் க்ரீம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம சும்மா கலருக்காக புளி வைக்கலை, க்ரீமுக்காக வைக்கிறோம். உங்களுக்கு இந்த கேமராவில் வந்து க்ளோஸ்அப்பில் தெரியுதான்னு தெரியல. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக க்ரீம் அதில் இருக்க மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி டாட் டாட் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கூட இல்லை. நீங்கள் இதே ஸ்ப்ரிங்கிள்ஸை வந்து உங்களுக்கு என்ன டிசைன் வந்து ரொம்ப பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குட்டி குட்டியாக டிசைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் போடும்போது டிசைன் தப்பாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கை வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம். சப்போஸ் குச்சியில் வந்து இந்த மாதிரி க்ரீம் வைக்கிறதுக்கு லேட் ஆகுது, என்னால் முடியல, கஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்கெல்லாம் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடியே வந்து பைப்பிங் பேக் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து நம்ம ரைட்டிங்லாம் பண்ணியிருப்போம். ஒரு பைப்பிங் பேக்கில் கூட இந்த க்ரீமை ஃபில் பண்ணிவிட்டு சின்ன சின்ன சின்னதாக டாட் டாட் டாட்டாக வச்சுக்கலாம். இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் பண்ணுறதுக்கு நிறையாவே டைம் எடுக்கும். உடனே கேக் பண்ணி உடனே கேக் மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா இது ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ இந்த குச்சியில் எனக்கு டாட்ஸ் வைக்க எனக்கு 1 மணி நேரம் ஆச்சு. இப்போ இந்த பேப்பர் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபேனுக்கு கீழே 4-5 மணி நேரம் நல்லா காய வைக்கணும். இதை காய வச்சதையுமே அதுவாகவே நல்லா உதிர்ந்து வரும். இந்த வீடியோவை நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணணுன்ற ரீசனுக்காக நான் சீக்கிரமாகவே எடுத்துட்டேன்.
நான் ஜஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ் தான் காய வச்சுருந்தேன். நீங்கள் ஒரு 4 to 5 மணி நேரத்துக்கு நல்லா காய வச்சிங்கன்னா நல்லா கிடைக்கும். உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது அழகாக பொறுமையாக இந்த மாதிரி பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லா காஞ்சிட்ட பிறகு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு இதை 1-3 மாதம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க இந்த மெத்தட். இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸை நம்ம கேக் பண்ணும்போது அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது எனக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்குற வியூவர்ஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.